feel like I'm always fighting to keep your love. ஸ்மார்ட்ஃபோன்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோமா இருந்தாங்கன்னா நான் எப்படி தெரிஞ்சுப்பேன் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வச்சு தெரிஞ்சுப்பேன். அப்படி இல்லைன்னா அவங்க பண்ற சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் வச்சு நான் தெரிஞ்சுப்பேன் அவங்க கோமா இருக்காங்க சோகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எப்ப இந்த ஸ்மார்ட்ஃபோன் வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க கோமா இருந்தாங்கன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் டிபியை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது எதுக்கு நான் உங்கள்ட்ட இப்ப சொல்றேன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இப்படி பண்ணிருந்தா அவங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் டிபி மட்டும் ரிமூவ் பண்ணிருக்காங்களா இல்ல உங்களுடைய நம்பரையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது. இந்த வீடியோல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் உங்களுடைய மொபைல் நம்பர் சேவ் பண்ணிருக்காங்க ரிமூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு மேல உள்ள ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் ஆப்பர் புது புது அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் ஆப் ஓபன் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் மேலே மூணு டாட் மார்க் இருக்கா அதில் நியூ ப்ராட்காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குமா அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற மினிமம் ரெண்டு நம்பரை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு யார் நம்பர் சேவ் பண்ணலன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அவங்கள ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கிருந்த ப்ராட்காஸ்ட்டில் போயிட்டு வெறும் ஹாயின் மட்டும் சென்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் சென்ட் பண்ணி விடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கமா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பரை யார் சேவ் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மெசேஜ் சென்ட் ஆயிருக்கும். யார் சேவ் பண்ணலையோ அவங்களுக்கு சென்ட் ஆயிருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட்டில் நான் வெறும் ரெண்டே ரெண்டு நம்பர் தான் ஆட் பண்ணேன். அதில் எந்த நம்பர் என்ன ஆட் பண்ணலையோ அவங்களுடைய நம்பரில் சேவ் பண்ணலையோ அவங்களுக்கு இந்த மெசேஜ் போகாது. இப்போ அதே மெசேஜை நான் நார்மலாக அவங்களுடைய பர்சனல் சாட்டுக்கு போயிட்டு நான் சென்ட் பண்ணுறேன். என்ன எந்த நம்பர் சேவ் பண்ணலையோ அந்த நம்பரை பர்சனலாக போயிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹாய் சென்ட் பண்ணியிருக்கேன்னா அதில் பக்கத்தில் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள் அது ப்ராட்காஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணேன். ப்ராட்காஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணனால ஒரு டிக் தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு நார்மலாக அவங்களுடைய பர்சனல் சாட்லேயே மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் டபுள் டிக் விழுந்திருக்கு. இதிலே தெரிஞ்சுக்கலாம் அவங்க உங்களுடைய நம்பரை சேவ் பண்ணியிருக்காங்களா இல்லை அவங்க அன்சேவ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். என்னோட காண்டாக்டை சேவ் பண்ணாத நம்பருக்கு நான் மெசேஜ் பண்ண ப்ராட்காஸ்ட்டில் அது சென்ட் ஆகலை. நான் பர்சனலாக சென்ட் பண்ண மெசேஜ் மட்டும் சென்ட் ஆகிடுச்சு. இப்போ ப்ராட்காஸ்ட்லேயும் அகைன் அவங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டபுள் டிக் வந்தாலும் இதில் அவங்களுக்கு மெசேஜ் வரவே வராது. இதிலேயே கண்டிப்பாக 100% ஷோராக அவங்க உங்களுடைய மொபைல் நம்பரை சேவ் பண்ண நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ டைம் ப்ராட்காஸ்ட்டில் மெசேஜ் சென்ட் பண்ணாலும் சரி அவங்க உங்கள் நம்பரை சேவ் பண்ணாத வரைக்கும் அவங்களுக்கு இந்த மெசேஜ் சென்டே ஆகாது. உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ண போகிறீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேற என்னென்னலாம் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சஜஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்காக நான் மேக் பண்ணி அப்லோட் பண்றேன்.